சிவம் டிவிக்கு வரவேற்கின்றோம். தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம், வீரவேல் முருகனுக்கு அரோஹராம், ஞானவேல் முருகனுக்கு அரோஹராம். இன்றைய தினம் ஆடி கிருத்திகை, வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் 12 கிருத்திகைகள் வந்தாலும் அதில் மூன்றே கிருத்திகைகள் வந்து ரொம்ப ரொம்ப பலனை அதிகமாக அளிக்கக்கூடிய கிருத்திகையாக இருக்குது. அது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் துவங்கக்கூடிய அந்த மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை, உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரும் கிருத்திகை என்று அழைக்கக்கூடிய அவருடைய ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை, கார்த்திகை தீபம் சொல்லுவேன் அந்த நாள். அப்பேற்பட்ட இந்த தினமானது ஆடி கிருத்திகை, வருஷத்தில் மூணு விசேஷமான கிருத்திகைகளை ஒரு நாள் இது. இந்த முருகப்பெருமானுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகளை நீக்குவதற்காக உண்டாகிய சுரூபம்தான் முருகப்பெருமான். சூரபத்மாசன சம்ஹாரம் பண்ணுறதுக்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து தோன்றியவர். அவருடைய தினத்தில் நம்ம வழிபாடுகள் செய்கிறோன்னு சொன்னால் எதிரி தொல்லைகள் விலகும், கண் திருஷ்டிகள், நேர்முக மறைமுக பிரச்சனைகள், எதிரினால் வரக்கூடிய சூழ்ச்சி சூழ்நிலைகள் எல்லாமே தவிடுபடியாயிடும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தினம் இன்றைய தினத்தில். முருகப்பெருமானை எல்லாரும் வழிபாடு செய்யணும். ஆடி கிருத்திகை விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து சிரஸ்நானம் செய்து தலைக்கு குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான பிரார்த்தனை செய்து நம்மளால் எந்த அளவுக்கு பிரதட்சிணங்கள் செய்ய முடியுமோ, ஒரு 9 முறை, 11 முறை, 27 முறை, 54 முறை, 36 முறை, 108 முறை அப்படின்ற எண்ணிக்கையில் உங்களோட உடல் சக்திக்கு தகுந்தாற் போல் பிரதட்சிணங்கள் செய்து என்ன நமக்கு தேவையோ அந்த தேவையை பிரார்த்தனையாக செய்து சுவாமிக்கிட்ட நம்ம ஒரு பொழுது இருக்கலாம். காலையில் ஒரு வேளை உணவு இல்லாத மதியம் இலை போட்டு சாப்பிட்டு இரவு பலகாரம் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமான முறையில் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையிலேருந்து மாலை பொழுது வரைக்கும் சாப்பிடாத மாலை ஒரு 7 மணிக்கு கிட்ட சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உணவு எடுத்துக்கலாம், பலகாரங்கள் எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டு வகை இருக்குது. இல்லை நம்மளால் விரதங்கள்லாம் இருக்க முடியாது அப்படின்றவா வேலை வேலைக்கு ஆகாரங்கள்லாம் எடுத்துட்டு மனதார இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை மனதுக்குள்ளே நினச்சிங்கன்னா போதும், ஆலய தரிசனம் செஞ்சிங்கன்னா போதும், முருகருடைய ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக எனக்கு எல்லோரும் கிடைக்கும். இந்த ஆடி கிருத்திகையில் காவடி எடுக்கிறது அப்படின்னு ஒரு விசேஷம் உண்டு. இந்த காலத்தில் இடும்பன் கடம்பன் இரண்டு விதமான பக்தர்கள் மலையேறி முருகரை போய் தரிசனம் பண்ணுறப்போ பூஜை பொருட்களாக விபூதி, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் காவடிலையும், மாலை போன்ற பூஜை பொருட்கள்லாம் இன்னொரு பக்கம் காவடிலையும் தோல் சுமர்ந்து எத்தனை போய் சுவாமிக்கு சேர்த்தலாம். அதுதான் காவடின்னு சொல்லுவாள். நிறைய பேர் காவடி எடுக்கிறதுன்னு பிரார்த்தனை செய்து அறுபடை வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷமான முறையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி தரிசனம் செஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம இல்லத்தில் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய சுவாமி படம் இருந்ததுன்னா அந்த படத்தை நன்னா இன்றைக்கி தொடச்சிட்டு புதுசாக சந்தன குங்குமம்லாம் வைத்து, பன்னீர் இருந்ததுன்னா பன்னீரால் கொஞ்சம் ஜலம் வந்து சுவாமிக்கு ஜலம் தெளிச்சுட்டு பன்னீர்னால் ஜலம் பன்னீர் ஜலத்தை தெளித்து புதுசாக ஒரு புஷ்பத்தை சாத்தி கிழக்கு பக்கமாக அந்த சுவாமி ஃபோட்டோவை வைத்து வடக்கு நுனியாக ஒரு வாழலை போட்டு இன்றைய மதியம் சமையல் செய்கிறப்போ வெள்ளை சாதம், பொரியல், குழம்பு, ரசம், வடை, பாயசம், மோர் இது போன்ற பொருட்கள்லாம் தயார் பண்ணி அதெல்லாம் சுவாமின்ட படையல் மாதிரி வைத்து மாவிளக்கு தீபம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த தீபத்தில் மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு அது நடுவில் நெய் விட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வெத்தலைப்பாக்கு பழங்கள் வைத்து தேங்காய் உடைத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பி சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு 108 அர்ச்சனை பண்ணலாம்.
நூற்றி எட்டு அர்ச்சனைனா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் சரவண பவாய நமஹா, ஓம் சரவண பவாய நமஹா, ஓம் சரவண பவாய நமஹா அப்படின்னு இந்த ஷடாட்சர மந்திரத்தையே நீங்கள் நூற்றி எட்டு முறை புஷ்பங்கள் சுவாமிகிட்ட சேர்த்து அர்ச்சனை பண்ணியிருந்தாலே உங்களுடைய எல்லா பிரார்த்தனையும் இன்றைக்கி சுவாமி அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துருப்பார். அப்பேற்பட்ட விசேஷமான நாள் இந்த நாளில் அனைவரும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் பண்ணுங்கள், உங்கள் இல்லத்தில் வழிபாடு செய்யுங்க. ஏன் ரெண்டுமே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தில் வழிபாடு செய்கிறது அப்படின்றது நம்மளுடைய சௌக்கியத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், ஆலயங்களில் போய் வழிபாடு செய்கிறப்போ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் அதிகமாக இருக்கும், அப்போ அதோடைய வீரியங்கள் நமக்கு கிடைக்கும், அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் ஆலய வழிபாடு அப்படின்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்கு உண்டான திருப்புகழ்கள் பாடல்கள், கந்தசஷ்டி கவச்சம், கந்தகுரு கவச்சம், இந்த மாதிரி பாம்பன் சுவாமி அருளிய குமாரஸ்தவம் போன்ற எல்லா விதமான முருகப்பெருமானோட துதிகளையும் நம்ம பாராயணம் செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் இன்றைக்கி பூஜை பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு திருப்புகழ் வந்து நம்ம படிக்கலாம் அல்லது காதால் கேட்கலாம். படித்தாலும் கேட்டாலும் ஒரே பலன் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்படி உங்களுடைய இல்லத்தில் இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்காக முருகப்பெருமானோடைய ஒரு திருப்புகழை இப்போது நம்ம இங்கே சொல்கிறோம். பூஜை நேரத்தில் நீங்கள் அதை அந்த ப்ளே பண்ணி அந்த திருப்புகழை காதால் கேளுங்க, இல்லை அது உங்களுக்கு தெரியும்னா உங்கள் வாயாலே பாடுங்க. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம், முத்தை தரு பத்தி திருநகையத்தை கிரஜத்தி சரவண முத்து குரு வித்து குருபரஜன போதும், முட்கட்பரு முற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க தமரருமடி பேனா, பத்து தலை தத்தை கருதடு வட்டை கிரை மற்றை பொருதொடு பட்ட பகல் வட்டத்தி கிரிசிலிரவாக, பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெற்றி தகுபொருள் பற்றி தன ரட்சித்தல் புதுமுருடாலே, தித்தித்தயவத்த பரிபுற நிறுத்தப்பன வைத்து பயிரவர் திக்கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட, திக்குப்பறை அட்டப்பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்ரிகடகஜன போத, குத்துப்பறை கொட்ட கலமிசு குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடிஜன முது குகை, கொட்புற்ற நட்புற்ற உணர வெட்டி பலையிட்ட குலகிரி கொத்து புறவத்த புறவல பெருமாளே. அப்பேற்பட்ட திருப்புகழை நீங்கள் மனதார கேட்டு அந்த சுவாமிகிட்ட வழிபாடு செய்து ஒரு கற்பூரம் காமிச்சினாலே முருகருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாம் வல்ல நலங்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. நமக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.